கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல இருந்தாலும் பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் கூறியுள்ள சில விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்ன கூறியுள்ளார் அவர்? காங்கிரஸ் நிர்வாகிகள் மக்களுடனான தொடர்பை இழந்துவிட்டன, கட்சியின் கொள்கை அடிப்படை முற்றிலும் சீர்குலைந்து விட்டது, கட்சி சார்பில் வாய்ப்பு அளிக்கப்படும் ஒருவர் முதலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குகிறார், இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கலாச்சாரத்தை ஒழிக்கும் வரையில் நம்மால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது, கடந்த 72 ஆண்டுகளில் தற்போது காங்கிரஸ் மிகவும் பின்னோக்கிய நிலையில் உள்ளது, கடந்த 2 முறை லோக்சபாவில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட காங்கிரஸால் பெற முடியவில்லை, ஒவ்வொரு மட்டத்திலும் நமது செயல்படும் முறையை மாற்றாத வரை கட்சியில் எந்த மாற்றமும் ஏற்படாது, உண்மையாக பணிபுரியும் கட்சி தொண்டர்களுக்கு வாய்ப்புகள் தரப்படுவதில்லை, கட்சியில் உள்ள பதவிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும், இப்படி புலம்பி தவிப்பவர் ஏதோ காங்கிரஸ் கட்சியின் கடைமட்ட தொண்டர் அல்ல, அதன் மூத்த தலைவர்களில் ஒருவரான குலாம் நபி ஆசாத் என்றால் ஆச்சரியமில்லை. ஆனால் இந்த அதிருப்தி தலைவர்களின் குரலுக்கு தலைமை செவி சாய்த்ததாக தெரியவில்லை. மாறாக ராகுல் காந்தியை தலைமை பதவியில் நிரந்தரமாக உட்கார வைப்பதில்தான் அவர்களது முழு கவனமும் இருக்கிறது. வாரிசு அரசியல் என்பதனையும் தாண்டி தகுதியற்ற ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதால் ஒரு மூத்த அரசியல் கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது என்பது அவர்களது மனக்குமுறல். இப்படிப்பட்ட விசுவாசிகளின் குரல் தலைமைகளுக்கு எட்டுவதில்லை போலும். தமிழகத்தில் திமுகவிலும் இந்த நிலை 100% ஒத்துப்போவதை நம்மால் பார்க்க இயலும். கருணாநிதிக்கு அடுத்த ஸ்டாலின், அவருக்கடுத்து உதயநிதி என வாரிசு அரசியலை பிரதானமாக வைத்தே நகர்கிறது திமுக. அப்படி யாரும் ஏற்புடைய தலைவர்கள் அந்த கட்சியில் இல்லையா என நீங்கள் கேட்பது புரிகிறது. நமக்கு புரிந்து என்ன செய்வது? அவர்களது தலைமைக்கு புரிவதில்லையே. காங்கிரஸ் கட்சியிலாவது எதிர்ப்பு குரல் தெரிவிக்க இவர் போன்ற தலைவர்கள் முன்வந்துள்ளனர், ஆனால் சுயமரியாதை பாடம் எடுக்கும் திமுகவிலோ அப்படி யாருமே இல்லை போலும். என் பாக்கெட்டிற்கு எதுவும் பங்கம் வந்துவிடாதே என்ற துணியில் இருக்கிறது அவர்களது செயல்பாடு. கடைக்கோடி தொண்டன் போஸ்டர் ஒட்டியே கரைந்து போக வேண்டும் என்றுதான் இந்த கட்சிகள் நினைக்கின்றன. உழைப்பவனை முன்னேற்றாமல் இன்னாருக்கு வாரிசாக பிறந்தார் என்பதனை மட்டும் தகுதியாக கொண்டு பதவிகள் தரும் கட்சிகள் சின்ன பின்னமாகும் என்பதற்கு தேசிய அளவில் காங்கிரஸும் தமிழக அளவில் திமுகவும் இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.